பிரெட்ல தொட்டு சாப்பிடுவோம் ஜாம். இன்னைக்கு நம்ம விளையாடுறது ஜாக்கி ஜான். இன்னைக்கு நம்ம ஜாக்கி ஜான் கேம்ஸ் தான் பிளே பண்ண போறோம். பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய கேம்ஸ் அண்ட் இன்னும் ஒரு சில கேம்ஸ், சூப்பரான கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ண போறோம். ஜாக்கி ஜானை பார்க்கவே முடியல, இல்ல அதுவும் சுட்டி டிவியை மூடிட்டாங்கன்னா சொல்லவே முடிஞ்சிச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சோ யா, ஜாக்கி ஜான் பிடிச்சவங்க எல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க, அப்படி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஜாக்கி ஜான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணா புக்கு வருது. நல்லா ஸ்கூலு காலேஜ்லயே புக்கை தொட மாட்டேனே, இங்க புக்கை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசி பெஞ்சு கிடையாது, ஃபர்ஸ்ட் பெஞ்சும் கிடையாது, நடுவுல உட்காந்துக்குவேன். ஏன்னா அங்கதான் கேள்வி கேட்க மாட்டாங்க. எவன்டா அது நடு பெஞ்சில உட்காந்துட்டு தூங்குறது? ஜாக்கி ஜான் சர்ச் பண்ணதுல ஃபர்ஸ்டா வந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் குங்ஃபு அட்டாக் ஃபைனல் ஃபைட்ங்கிறது தான். ரேட்டிங் 4.2 ரிவ்யூல, ரேட்டிங்ல வெரி குட், வெரி சூப்பர், வெரி வேற லெவல், இந்த லெவல், அந்த லெவல் போட்டிருக்கானுங்க. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எந்த லெவல்னு. இந்த கேமுக்கும் ஜாக்கி ஜானுக்கும் சம்மந்தமே இல்லையே ப்ரோன்னு கேட்கலாம் நீங்க. ஏன்னா பிளே ஸ்டோர்ல இருக்க முக்கவாசி கேம் இப்படிதான் இருக்குது. ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல, ஜாக்கி ஜான் கேம்ஸும் சூப்பரான கேம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் வீடியோல. கேமுக்குள்ள போனதும் ஒரு பொண்ணு நிக்கிறத காமிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அதான் ஹீரோயின். பின்னாடி ஒரு தாத்தா தடியை வச்சுட்டு போறாரு. எங்க இருந்து வந்தானுங்கனே தெரியல, திடீர்னு ஒரு கும்பல் இறங்கிட்டானுங்க, திருடனுங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா வந்துருவாரே தலைவர், ஹீரோ வந்துட்டாரு. இப்ப அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போகுது, பின்னாடியே மீசக்காரரும் போறாரு. சைனா பீஸ்ல அப்படிதான் இருக்கும் கதையும். அவனுக்கு வேற கத்தி வச்சிருக்கானுங்க, நம்ம ஸ்டிக் வச்சிருக்கோம். டுங்கல் டுங்கல் லிட்டில் ஸ்டாரு, அட்டியை வாங்கிட்டு ஊற விட்டே ஓடு. இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க. ஆஹா, இப்படி வந்தீங்கன்னா என்ன, எந்த காலத்துல நான் இதை முடிச்சிட்டு நான் போவேன். ஓகே அப்பா, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேங்கா ஒருத்தரையுமே காணா, உள்ள வந்தாச்சா இந்த குடிமைக்கார பையதானே அவன், எங்கடா ஒருத்தருமே வரல. உள்ள பிளே ஸ்டோர்ல என்னமோ கும்பலா அப்படியே கேங்கா வந்து அடிக்கிற மாதிரி வந்தானுங்க. இங்க ஒருத்தரும் வர மாட்டேங்கிறானுங்க, டைம் வேற போய்கிட்டே இருக்குது, வரவே மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. யாராவது வாங்கடா, அடிங்கடா, என்ன அடிங்கடா, இந்த மூஞ்ச உடைக்கடா, வாங்கடா. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க, அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. நான் எப்படா ஊர்ல போய் புலப்பு தலப்ப நடத்துறது, என் நேரமும் மனசு உறுத்துமே. ஒருத்தரும் வர மாட்டேங்கிறானே, டைம் வேற முடிய போகுது, ஒருவேளை இந்த பொம்மையை அடிக்கணுமோ, இருங்க பக்கத்துல போய் அடிச்சு பார்ப்போம். எனக்கும் தெரியல, போய் பாப்போம் எப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு கேமை கம்பேர் பண்ணும்போது இந்த கேமே பரவாயில்லன்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. இதுலயாவது ஜாக்கி ஜான் ஃபேஸ் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்கானுங்க, அது ஃபேஸ் இல்லை, காஸ்டியூமை கொடுத்துருக்கானுங்க, அவ்வளோதான். நடுவில் ஓடும் போது ஏதோ கோழி குண்டு மாதிரி நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா பார்த்தா தான் தெரியுது, அதெல்லாம் மந்திரக்கல். எல்லாம் இந்த
சும்மா அது பாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர். இதுதான் அஃபீஷியல் கேம், இது பிளே ஸ்டேஷன் கேமு. பிளே ஸ்டேஷனுக்கு நம்ம எங்க போறது, நம்மகிட்ட தான் மொபைலே இருக்கு. மொபைலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் விளையாடலாம். நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணேன், நீங்களும் தேவைன்னா அப்படி பண்ணுங்க. நிறைய பேர் அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த கேம் 900 MB கிட்டத்தட்ட 1 GB வந்துடும். அவ்வளவு கிராபிக்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. 2004 வந்த கேமுங்கிறனால அந்த அப்ப எப்படி இருந்துச்சோ அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நிறைய டாஸ்க் இருக்கும், சூப்பரா இருக்கும் அதெல்லாம் பிளே பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி சொல்றாங்க. தாத்தா கூப்பிடுறாரு நம்ம பாசிலே போ. ஃபைனலி கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸ்டோரிங்கிற பேரில் கொண்டுட்டானுங்க ரொம்ப நேரம். ஓகே, அங்கே பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ண முடியுது, ஓட முடியுது, இப்படி திரும்ப முடியுது, அப்படி திரும்ப முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. யாரோ நீங்கள் பிளாக் ஸ்குவாட் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஜாக்கி ஜானை விடாதீங்கடா. சண்டி மண்டி மேல ஏறி போலாம். படிக்கட்டோட இவ்வளவு பெருசு கட்டி வச்சிருக்கீங்க, இதுல எப்படி ஏறுவேன்? இப்படிதான் தொங்கி தொங்கி ஏறணும். கைப்பிள்ள மிஸ் ஆயிருச்சே, இப்படியே ஏற வேண்டிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா. ஓகே, இதுவும் ஏறியாச்சு. இங்க என்ன டாஸ்க்? இதை குதிச்சு தாண்டி போகணுமா? குதி. இன்னொரு பள்ளத்தாக்கு ஜம்ப் போடு. வந்தாச்சு. ஆஹா, பிளாக் ஸ்குவாட் வந்துருச்சு. இதான் வாங்கிக்கடா. எத்தனை தட்டரா வருவீங்க? இவனுக்கு வேற நிஞ்சாகலாம். இவங்க பேர் என்ன மறந்து போச்சே. 5-6 வருஷம் ஆச்சுங்க ஜாக்கி ஜான்லாம் பார்த்து. இவனுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள். வெற்றிகரமாக மேலே வந்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே போகிறதுக்கு நமக்கு ரூட் இல்லை. அதனால இந்த கல்லை தள்ளி வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சு இது மேலே ஜம்ப் பண்ணி ஏறிடலாம். அதுக்கு இதை இழுத்துக்கிட்டு இருக்கேன். இழுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். ஓகே, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே மாட்டி விட்றலாம். இந்த இது மேலே அங்கே ஏற முடியல. இருங்க, நேராக இருந்து குதிச்சு பார்ப்போம். ஆ, ஏறியாச்சே. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. அப்படியே இந்த கிளையை பிடிச்சிட்டு மேலே ஏறிடலாம். அப்படி இப்படின்னு குதிச்சு இப்படியே மேலே வந்துட்டேன். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போகணும். இதை தள்ளுவோம், இங்கே ஏதோ வச்சிருக்கானுங்க. இதை தள்ளிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம சுற்றிட்டு தான் போகணும். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இங்கே தான் மந்திரக்கல் வச்சிருப்பாடுங்க. இது மேலே இங்கிருந்து ஒரு ஜம்ப், இப்படி ஒரு ஜம்ப், அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே வந்தாச்சு. இந்த ரூமுக்குள்ளே தான் மந்திரக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரேபிட் சிம்பிள் போட்டிருக்கு. ரேபிட் மந்திரக்கல் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதோ இருக்கு போயிருந்த மந்திரக்கல், இதை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரேபிட் மந்திரக்கல் எடுத்துக்கலாம். இந்த மந்திரக்கல் ஸ்பீடாக போகிறதுக்கு தானே யூஸ் ஆகும். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் 11 மந்திரக்கல் கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்கும்னு தெரில. ஓகே, நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு மந்திரக்கல் எடுத்தால் நிம்மதியாக உருடாடுங்களா? வில்லை வந்து ஜாக்கி ஜான், அந்த மந்திரக்கல்லை என்கிட்ட கொடுத்துரு. மந்திரக்கல் வேணுமா? அடி வேணா கொடுக்குறேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், கேட்குற விதத்தில் கேட்டால் கொடுக்குறேன். முட்டை பில்டப்புக்கு அடிப்பயில் பார்த்தா அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஓடிப்போ. அவங்க கதையை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த டாஸ்க்கு வந்தாச்சு. இது வேற கீழே மேலேயும் போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக இது நிற்கும் போதே ஐயோ விழுந்துரு. எப்பா ஏறியாச்சு. இது கீழே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்து சீக்கிரம் போயிடணும். குதி குதி, ஜம்ப் போடு, வேகமாக போ. அப்பா வந்தாச்சுங்க. இங்கே என்ன மந்திரக்கல்னா சேவல் மந்திரக்கல் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது மந்திரக்கல்லையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணுவோம். நம்ம நிறைய டாஸ்க்கும் வரும். இது வரைக்கும் நம்ம விளையாண்ட ஜாக்கி ஜான் கேமில் இது ஒரு கேம் தான் ஒர்த்தாக இருந்துச்சு. கொஞ்சமாவது கான்செப்டாக இருந்துச்சு. ஆனால் இதிலே நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். அதெல்லாம் லாஜிக்லாம் பார்த்தா கேம் விளையாட முடியாது. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. அப்படி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வைக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.